வணக்கம் நான் தேவி சத்தியமூர்த்தி ஏற்கனவே நான் ஒரு வீடியோல பேசியிருக்கேன் இன்னைக்கு நான் பேச போறது வாராகி பத்தி தான் இப்ப வந்து ஆஷாட நவராத்திரி நடந்துட்டு இருக்கு ஆஷாட நவராத்திரி வாராகிக்கு ரொம்ப உகந்த நவராத்திரி ஆஷாட நவராத்திரி தான் வாராகி பத்தி இன்னும் உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் நிறைய கேள்விகள் இருக்குன்னு நான் ராஜலட்சுமி மேடம் மூலமா கேள்விப்பட்டேன் வாராகி வந்து ரொம்ப உக்கிரமான தெய்வம் வாராகியை வச்சு வீட்டுல வழிபடலாமா வாராகி வச்சிருந்தா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படி எல்லாம் எதுவுமே இல்ல வாராகிங்கிறது ரொம்ப அன்பான ஒரு தெய்வம் தான் இப்ப நான் வந்து தேவின்னு எல்லாத்துக்கும் தெரியும் என்னோட அம்மாவுக்கு நான் மகள் என்னோட கணவருக்கு நான் மனைவி என்னோட குழந்தைக்கு நான் அம்மா என்னோட மாமியாருக்கு நான் மருமகள் பெரியம்மா சித்தி இப்படி எத்தனையோ பேரு என்னை கூப்பிடுறாங்க அப்படி இருக்கும்போது அம்பாள் வந்து ஜெகன் மாதா அவ எப்படி நீங்க பாக்குறீங்களோ அப்படி உங்களுக்கு காட்சி கொடுப்பா வாராகி வந்து கண் கண்ட தெய்வம் வாராகி ரொம்ப அன்பான தெய்வம் பாசமான தெய்வம் எதுன்னா அது வாராகின்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு ஒரு பெண்ணுமே வாராகி பத்தி தெரிஞ்சுக்கணும் வாராகிய வணங்கணும்ன்றதுதான் என்னோட ஆசை ஏன்னா நம்மளால சொல்ல முடியாத எத்தனையோ விஷயங்கள் எத்தனையோ பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில பேஸ் பண்றோம் அவங்கள வந்து உங்க அம்மாவா நினைச்சு அவங்க கிட்ட நீங்க நேரடியா பேசுங்க பேச பேச உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும் உங்களோட எந்த குறையா இருந்தாலும் நேரா உட்காந்து பேசுங்க நான் ஏற்கனவே அதை நான் சொல்லியிருக்கேன் அதை பண்ணி நிறைய பேத்துக்கு நிறைய பலன் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு வாராகினால நீங்க வாராகி வீட்டுல வச்சு வழிபடலாமா வேண்டாமான்னா தாராளமா வழிபடலாம் நீங்க எப்பவும் போல பண்ணுங்க ரொம்ப பெருசா ஆடம்பரமா பண்ணணுங்கிற அவசியமே இல்ல எளிமையான முறையிலேயே பூஜை பண்ணலாம் இங்க பாத்தீங்கன்னா நான் வந்து இங்க வாராகி வச்சிருக்கேன் வாராகி சுத்தி எட்டு இது ஆஷாட நவராத்திரிங்காட்டி நான் வந்து மஞ்சள் கிழங்க வந்து மகாலட்சுமியா வச்சு பாத்தீங்கன்னா நான் மண் தட்டுல நெல்லு பரப்பி வச்சு அதுக்கு மேல நான் மகாலட்சுமியா எட்டு மஞ்சள் கிழங்கு வச்சிருக்கேன் வாராகிக்கு நான் டெய்லி பூஜை பண்றது உண்டு ஏன்னா இது வந்து பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவள் வாராகி அம்பால பூமி சம்பந்தப்பட்ட எந்த பொருள்ல வேணாலும் நம்ம அலங்காரம் பண்ணலாம் அவளுக்கு ரொம்ப இஷ்டம் அதெல்லாம் அது மட்டும் இல்ல இன்னைக்கு பஞ்சமி திதியும் கூட இந்த பஞ்சமி திதியில எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்னன்னு பாத்தீங்கன்னா லலிதா தேவி லலிதா தேவிய பஞ்சலோகத்துல செஞ்சு ராஜலட்சுமி மேடம் எனக்கு இன்னைக்கு அனுப்பிச்சாங்க எனக்கு இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு லலிதா தேவி வந்தது இது வந்து மிகப்பெரிய பாக்கியமா நான் நினைக்கிறேன் மேடம் கையில வாங்கினா மிகப்பெரிய ஒரு அற்புதம் அவங்க கிட்ட இருக்கிற அந்த அவங்க ஒரு நடமாடும் பெண் தெய்வம்னே நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க கிட்ட வாங்கினா எனக்கு ஒரு ராசி எனக்கு நிறைய நல்லது நடந்திருக்கு அவங்க கிட்ட வாங்குறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு எல்லாரும் அவங்க கிட்ட வாங்கினீங்கன்னா அது ஒரு யோகமா எனக்கு தெரியுது எப்பவுமே ஆரல் ஹேண்டிகேப்ஸ் விளக்கு கடை அது வந்து எனக்கு மறக்கவே முடியாத ஒரு அனுபவம் நீங்களும் போய் வாராகி வாங்கி வீட்டுல வச்சு வழிபடுங்க உங்களோட பிரச்சனைகளை எடுத்து சொல்லுங்க உங்களால முடிஞ்ச பிரசாத கற்கண்டு வச்சு சாமி கும்பிடுங்க அப்படி இல்லைன்னா அவளும் நாட்டு சர்க்கரையும் வச்சு சாமி கும்பிடுங்க வெறும் தோசை ஊத்தி கூட பால் வச்சு சாமி கும்பிடலாம் எல்லாமே நீங்க நினைக்கிறதுலதான் இருக்குது நீங்க எதுவுமே இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது வாராகிக்கு கோபம் வரும் அப்படின்னு எல்லாம் நினைக்காதீங்க யாருக்குதான் கோபம் வரல நமக்கு வரலையா நம்ம குழந்தைங்களுக்கு வரலையா கணவருக்கு வரலையா இல்ல நம்மளை சுற்றி இருந்த எத்தனை பேர்த்துக்கு கோபங்கிறது வரலையா எல்லாத்துக்குமே கோபங்கிறது இயற்கையிலேயே வரும் ஆனா வாராகி வந்து ரொம்ப அன்பான தெய்வம் அவளுக்கு எப்ப கோபம் வருது தன்னோட பக்தர்களை யாராவது தொந்தரவு பண்ணாதான் அம்மா கோபப்படுவாங்க மத்த நேரத்துல எல்லாம் அம்மாள் வந்து ரொம்ப கண் கண்ட தெய்வம் அவள் வேணுங்கறத கொடுப்பா நீ கேட்டும்போது கண்டிப்பா கிடைக்கும் அப்படி இருக்கிறப்ப நீங்களே எதையும் அஷ்யூம் பண்ணிக்காதீங்க இப்படி அப்படின்னு அப்படி எல்லாம் எதுவுமே இல்ல எல்லாமே நல்லதே நடக்கும் நாம நல்லதா நடக்க நினைக்க நினைக்க நமக்கு நல்லதுதான் நடக்கும் நம்மளுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எப்பவும் வரணும் நம்ம சுத்தமா வச்சுக்கிறோம் அப்படி இருக்கிறப்ப நம்ம எப்பவுமே சுத்தமா தானே இருக்கிறோம் அப்படி இருக்கிறப்ப எப்படி சாமி நம்ம கிட்ட கோவிச்சுக்க முடியும் நாமளே அதை அஸ்யூம் பண்ணிக்கிட்டது தான் அதெல்லாம் அப்படி எல்லாம் எதுவுமே இல்ல
இப்போ வாராகி பத்தி இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வேலூர்ல இருக்கிற திரிசக்தி வாராகி பீடம்னு ஒண்ணு இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா அம்மா கையில திரிசூலம் வச்சிருப்பாங்க. ஏன்னா அங்க வந்து முப்பெரும் தேவியா அம்பாள் வந்து காட்சி கொடுக்கறாங்க. நீங்க வேணாக்கா அந்த கோயிலுக்கு போய் பாருங்க, யாகத்துல கலந்துக்குங்க. அப்ப வந்து உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். அவங்க அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அங்க நடக்கிற யாகத்தை உங்க வீட்டுல போட்டு விடும் போது உங்க வீட்டுல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நடக்க ஆரம்பிக்கும். வாராகி வந்து எனக்கு நிறைய அற்புதங்கள் பண்ணிருக்காங்க. நீங்களும் இந்த ஆஷாட நவராத்திரியில வாராகிய நான் தீபமாவும் வச்சிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா சிம்ம வாகனத்துல வாராகி அம்மன் இருக்கிற மாதிரி நான் வச்சு வழிபடுறது உண்டு. அது மட்டும் இல்ல, ஐஸ்வர்ய காமாட்சி விளக்கும் எங்க வீட்டுல இருக்கு. எல்லாமே எனக்கு வந்து ராஜலட்சுமி மேடம் கையில வாங்கி பத்தினாதான் எனக்கு வந்து ஒரு திருப்தி வரும். எப்பவுமே அது எனக்கு அம்பாள் கையிலேயே வாங்கின மாதிரி எனக்கு ஒரு உணர்வு இருக்கும் எப்பவுமே. அதனாலதான் நான் சொல்றேன் உங்ககிட்ட, உங்களோட குறைகள் எதுவா இருந்தாலும் வாராகிட்ட சொல்லுங்க. அம்பாள் உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க, உங்களுக்கு உடனே அந்த குறைகள் நிவர்த்தி ஆகும். நான் நல்லா படிக்கணும், எனக்கு வேலை கிடைக்கணும், எனக்கு வேலை இல்ல, தீராத கடன் பிரச்சனை இருக்குது, இல்ல எனக்கு இந்த கேஸ் முடியவே மாட்டேங்குது, இழுத்துட்டே இருக்குது, என்ன சொல்யூஷன்னே தெரியாம, என்ன நடக்கும், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம திக்கத்து போய் நிக்கிற சமயத்துல வாராகி கண்கண்ட தெய்வம் உடனே வந்து உங்களை காப்பாத்த வருவா. அம்பாளை வழிபடுங்க, நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் சகல சௌபாகியங்களும் நமக்கு கிடைக்கும். அம்பாளை நீங்க வந்து பார்வதியா பாத்தீங்கன்னா பார்வதி, காளியா பாத்தீங்கன்னா காளி, லக்ஷ்மியா பாத்தீங்கன்னா லக்ஷ்மி, சரஸ்வதியா பாத்தீங்கன்னா சரஸ்வதி, உங்களுக்கு எப்படி காட்சி தரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ, ஏன்னா உங்களுக்கு விருப்பமான தெய்வம் எல்லாம் இருக்கும், நீங்க அப்படியா பாருங்க அம்மாவை. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, உங்களோட எல்லா சந்தேகங்களும் தீர்ந்துடும். திரிசக்தி அதாவது மூணு சக்தியும் சேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா முப்பெரும் தேவிகள் சேர்ந்ததுதான் வாராகி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம எப்படி பாவிச்சுக்கிறோமோ அப்படிதான் அம்பாள் நமக்கு காட்சி கொடுப்பாங்க. அதனால எல்லாரும் பயன்பெறணுங்கிறது எங்களோட ஆசை. இந்த ஆஷாட நவராத்திரியில உங்களோட தீராத கோரிக்கைகள் தீராத ஆசைகள் ஏதாவது இருந்துச்சுனாலும், நமக்கு வியாபார அபிவிருத்தி ஆகணும், தொழில் வெற்றி அடையணும், ஏன்னா இன்னைக்கு நிறைய நோய் நொடிகள் கிருமிகள் எல்லாம் நம்மளை சுத்தி இருந்துட்டு இருக்குது. அப்படி இருக்கிறப்போ வாராகிங்கிற ஒரு தெய்வத்தினாலதான் நம்மளை காப்பாத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்ம எல்லாருமே சேஃபா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். மேலும் மேலும் வாழ்க்கையில முன்னுக்கு வர வாராகிங்கிற வெற்றி கனி நம்ம கிட்ட இருக்கும்போது நம்ம என்னைக்கு தோல்விங்கிறத பார்க்கவே முடியாது, ஜெயிக்கணும். அதுக்கு வாராகியினோட அருள் நமக்கு எப்பவும் தேவை. எல்லாரும் வாராகியை வணங்கி நல்ல பயனடைவோம். நிறைய பேர் நம்ம பாத்திருப்போம், அவங்களுக்கு எப்பவுமே பயம் சூழ்ந்திருக்கும், பேசுற திறமை வந்து அவங்க கிட்ட வெளிப்படையா பேச மாட்டாங்க, ஏதோ ஒரு பயம் அவங்களுக்குள்ள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். சில குழந்தைகள் சின்ன குழந்தைகளே நல்லா பேசுவாங்க, சில குழந்தைகள் கொஞ்சம் பெருசாயி கொஞ்சம் திக்கி திக்கி பேசுவாங்க, அந்த பேச்சு சரியா வராது. அப்படி இருக்கிறவங்க எல்லாம் வாராகிய தாராளமா வழிபடலாம். ஒரு வியாபாரம் பண்றோம்னா நமக்கு நல்ல பேச்சு திறமை இருந்தா தான் நம்ம எதுலயுமே ஜெயிக்க முடியும். பேசாம சும்மா கடையை திறந்து வச்சிட்டு இருந்தால தொழில் பண்ண முடியாது. நம்ம அந்த பொருளை பத்தி தைரியமா எடுத்து சொல்லணும் வாங்குறவங்களுக்கு. அப்படி இருக்கிறப்ப அந்த பேச்சு திறமையை வளர்க்கும் சக்தி உடையவள் அன்னை வாராகி. வாராகிங்கிற கண்கண்ட தெய்வத்தை வணங்குறதுனால சகல விதமான பிரச்சனைகள் தீரும், தீர்த்தும் வைப்பாள் அம்பாள். எல்லாரும் தைரியமா வழிபடலாம் வாராகிங்கிற தெய்வத்தை. எல்லாரும் வாராகிய வழிபட்டா சகல விதமான பிரச்சனைகள் தீரும். நமக்கு ஞானம், அறிவு, கேள்வித்திறன் எல்லாமே அதிகரிக்கும். எல்லா வளமும் நம்மளால பெற்று நிம்மதியா வாழ முடியும். அந்த நிம்மதியை தேடி நம்ம எங்கேயும் போக வேண்டியது இல்ல. வாராகிங்கிற தெய்வத்துக்கிட்டயே நமக்கு எல்லா விதமான நிம்மதிகளும் கிடைக்கும். இன்னைக்கு பஞ்சமி திதிங்காட்டி, அது மட்டும் இல்ல நம்ம லலிதா தேவி வீட்டுக்கு வந்தங்காட்டி, அதுக்காக சாமிக்கு சக்கர பொங்கல் வச்சிருக்கேன். பலாச்சோலை இது வந்து மாதுளம் பழத்துல தேன் கலந்து வச்சிருக்கேன். இதெல்லாமே அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்ச நெய்வேத்தியங்கள். நன்றி, வணக்கம்.